வணக்கம். நான் கலாவி, உங்க கீழ்ச்சேலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு வந்து ரவை தோசை செய்ய போகிறேன். அது எப்படி செய்யறன்றது பார்ப்போம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்யறது பார்ப்போம். வாங்க வாங்க பாருங்க. நான் அதில் ஒரு கிண்ணம் வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நைஸான ரவை தான், ரொம்ப கொஞ்சம் பெரிய சைஸ் ரவையெல்லாம் அதுக்கு வந்து இருக்கக்கூடாது. இருந்தாலும் நம்ம மிக்சியில் ஓட்டு ஒரு அடி அடிச்சுக்கிறோம், அப்படியே நொணுங்கினது மாதிரி. இதே கிண்ணத்தில் அரை கிண்ணம் முக்கால் கிண்ணம் கூட சேர்க்கலாம் அரிசி மாவு. இந்த பாருங்க அரிசி மாவு, அதே அதுக்குல கால் கப்பு மைதா மாவு, கால் கிண்ணம் இதையும் சேர்த்துக்கிறணும். அப்புறம் வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் சேர்த்தா நல்லா ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக 2 ஸ்பூன் தயிர், இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடுசாக சீவி இந்த மாவோட சேர்த்துக்கிறணும். ஒரு கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடுசாக நறுக்கி அதில் சேர்க்கணும். ஒரு பச்சை மிளகாயை பொடுசாக நறுக்கி இருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி நம்ம வந்து இந்த மாவில் சேர்த்துக்கிறணும். சீரகம் வந்து 1 ஸ்பூனு. சீரகத்தை நம்ம நுணுக்கி போட்டாலும் போடலாம், முழுசாகவும் போடலாம். சீரகம் 1 ஸ்பூனு, அதே மாதிரி மிளகு 1 ஸ்பூன் போடணும். மிளகு 1 ஸ்பூன் போட்டு தேவையான அளவு உப்பு 1/4 ஸ்பூனாச்சும் போடணும். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொஞ்சம் கரைச்சி வச்சிடணும். நம்ம கரைச்சோம்னாத்தே நல்லா பொதும்பி அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறி நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் குழந்தை இருக்கும். அப்புறம் நம்ம தோசை ஊற்ற போகும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஊற்றிக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா மாவும் ஒன்று ஆகிறது மாதிரி நல்லா கரைச்சிடணும். கரைச்சி ஒரு 10 நிமிஷமாச்சும் வைக்கணும். இந்த ரவை தோசைக்கு வந்து மாவு வந்து தண்ணியாகத்தே இருக்கணும், கெட்டியாகலாம் இருக்கவே கூடாது. நம்ம தயிரெல்லாம் ஊற்றிருக்கோம்ல, அதெல்லாம் நல்லா பொதும்பி இந்த ரவையோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 10 நிமிஷம் பொதும்பி இருந்தாத்தே நம்மளுக்கு வந்து ரவை தோசை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். பாருங்க 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம வந்து வச்சு இந்த கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிருக்கு பாருங்க. இப்படி ஊற்றினோம்னா நம்மளுக்கு ரவை தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு கிடைக்காது. அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம அதில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறணும். இந்த நம்ம ஊற்றும் போது நல்ல தண்ணியை ஊற்றினாத்தே ரவை தோசை டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பக்குவம் இருக்கணும். நம்ம இது காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் பச்சை மிளகா 1 பச்சை மிளகா உரப்பு போதுன்றதுக்கு அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைண்டா நீங்கள் வந்து கூடவே போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா பெரிய கல் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம கரண்டியில் ஊற்றுறத விட டம்ளரில் எடுத்துக்கிட்டு இப்படி ஊற்றினோம்னாத்தே எங்கும் தண்ணி அவ்வளோ நல்லா கலக்கி விட்டே ஊற்றணும். பாருங்கள் நல்ல அகலமான இந்த மாதிரி தோசைக்கல்லை வச்சு இப்படி ஊற்றணும். எவ்வளோக்கெவ்வளோ நம்ம மாவு வந்து தண்ணியாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ இந்த ரவை தோசை வந்து நல்லா இருக்கும். நம்ம ஊற்றும் போதே கலக்கி விட்டு ஊற்றணும். இதில் வந்து நம்ம மேலே வந்து எண்ணெய் வெந்தாலும் சேர்க்கலாம், நெய் வெந்தாலும் சேர்க்கலாம். நம்ம மைதா மாவு வந்து எதுக்கு ஊற்றுறோம்னா மைதா மாவு அதில் சேர்க்கறது வந்து நல்லா நம்ம இழுக்கிறதுக்கு நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா ருசியாக இருக்கும். தேகட்டம் தோசை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அதை வந்து லைட்டாக அப்படியே நம்ம தூக்கி அப்படியே பெரட்டி போட்டுற வேண்டிய வேகட்டும். வேகவும் இந்த மாவுகளையும் இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு அப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ரவை தோசை சூப்பராக வந்துருச்சு. நல்லா இந்த மொறு மொறுண்டு நல்லா இருக்கு பாருங்க. இதுக்கு வந்து நாங்கள் வந்து கார சட்னி வச்சுருக்கோம், தேங்காய் சட்னியும் சாப்பிட்லாம், சாம்பாரும் வச்சு சாப்பிட்லாம், நல்லா இருக்கும். எங்கள் வீடியோவை முத முத பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரவை தோசை எப்படி இருக்குன்றதை பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.